திரையுலகத்தில் உலகத்தில் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் எப்படி சரித்திரம் படைத்தார்களோ அதுபோல இசைத்துறையிலே இளையராஜா ஏஆர் ரஹ்மான் எப்படி மறக்க முடியாதவர்களோ அந்த மாதிரி சாதனை பல படைத்த தமிழ் திரையுலக வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்ததன் மூலமாக சாகா வரம் பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். 85 ஆண்டுகள் வரலாறு. 1931 அக்டோபர் 31 காளிதாஸ் அப்படிங்கிற படம் முதல் பேசும் படம் வந்துச்சு. இந்த 1931 இன்னைக்கு வரைக்கும் சற்றே கூட 7000 படங்களுடைய வரலாற்றை தொகுத்த முதல் மனிதன் அவர்தான். அந்த படத்துடைய பேர் என்ன, அது சம்மந்தப்பட்ட புகைப்படம், டைரக்டர் யார், ஹீரோ ஹீரோயின் யார் அப்படின்னு ஆரம்பித்து இந்த நெடிய 7000 ஆண்டுகளுடைய வரலாற்றையும் தொகுத்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். திரைப்படத்துறையில் சம்பந்தப்பட்டவங்க யார் யார் முதலமைச்சராக வந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா கொடுக்குறாரு. திரைக்கலைஞர்கள் முதலமைச்சரானவங்க முதல்ல ராஜாஜி பேர் போடுறார். ராஜாஜி, அறிஞர் அண்ணா, கலைஞர் எம்ஜிஆர், என்டி ராமராவ், விஎன் ஜானகி, ஜெயலலிதாவில் இருந்து அப்படி துவங்கி தேசிய விருதுகளை வாங்கின படங்கள், தமிழ் மொழியில் வாங்கின படங்கள் என்னென்ன இருக்குது இந்த நெடிய காலத்தில், இந்த 60 ஆண்டுகள் அந்த படத்தோட பேர் பூரா போட்டிருக்காரு. அப்படி ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அத்தனை படங்கள் வரலாற்றையும் தொகுத்த ஒரு மகத்தான ஒரே மனிதன் அவர் தான். நான் முதல் 1965 நடிக்க ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து முதல் 100 படங்கள் வரைக்கும் 100 படங்களுக்கும் ஒரு ஆல்பமாக தொகுத்து கொடுத்தார். 100வது பட விழா நடத்தி கொடுத்தார். நான் திருமணம் 1974 பண்ணும்போது பத்திரிகையாளர்களை பூரா ஒரு ரயில்வே பெட்டி ஒன்று தனியாக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து அந்த மொத்தமாக வந்த 100 பேருக்கும் இடவசையெல்லாம் பண்ணி கொடுத்து கல்யாணத்தில் கவர் பண்ண வச்சு திரும்ப கூட்டி வந்தார். வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும், இப்போ அவர் 90 வயசு ஆகுது, கடைசி மூச்சு வரைக்கும் சென்னைக்குள்ளே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திரைப்படத்தில் நடுங்கிட்டு வருவார், நிற்க மாட்டார், 4 பேர் தூக்கிட்டு வாங்க. அந்த மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் திரையுலகத்துக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். அவரிடத்த வழக்கம் போல் யாருமே அடைக்க முடியாது. நாம் அவர் கொடுக்குற மரியாதைங்கிறது அவர் மாதிரி எந்த தொழிலை கை வச்சாலும் எந்த தொழிலை இறங்கினாலும் கடுமையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாக முழைக்க வேண்டும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் பற்றி பேசுகிறது கூட எனக்கு வயசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எங்களுக்கு என்ன ஒரு பெருமைன்னா, அவர் பணிபுரிந்த காலங்களில் 20 வருஷம் சிவாஜி ஃபிலிம்ஸில் தான் ஒரு டெஸ்க் வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மக்கள் தலகம் அவர்கள், நடிகர் தலகம் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்றைக்கி இருக்கிற அம்மா அவர்களோடலேருந்து எல்லாருக்கூடையும் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர். இன்றைக்கி எங்கள் கூட சின்ன பசங்க நாங்கள்லாம் கூட எங்கள் கூட கடைசியில் நம்ம மொட்டை ராஜேந்திரன் வரைக்கும் அவ்வளோ நெருக்கமாக பழகக்கூடியவர் அண்ணன் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். அதாவது வந்து அந்த அவரோட இடத்த நம்ம நிரப்புறங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கும், எல்லார் புத்தகத்துலேயும் அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் கூட அவர் குடும்பத்தோடு நானும் இன்றைக்கி இந்த துக்கத்தில் கலந்துக்கிட்டு அவர் குடும்பத்துக்கு வந்து என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பாவை வேண்டிக்கிறேன். தமிழ் திரையுலகத்தின் நீண்டகால ஒரு அங்கமாக அனைத்து தரப்பு கலைஞர்களுடைய நேசிக்கத்தக்க ஒரு மனிதராக, ஒரு பத்திரிகையாளராக நீண்டகாலமாக பணியாற்றிய மரியாதைக்குரிய ஐயா ஆனந்தன் அவர்கள் காலமானது. தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதுகின்றோம். நடுநிலை நின்று யாரிடமும் பகைமை பாராட்டாமல் நட்போடு பழகி கலைக்காக மட்டுமே தன்னுடைய திறமைகள் அனைத்தையும் வாரி வழங்கிய ஐயா அவருடைய மறைவு
என்றும் ஈடு செய்ய முடியாததாக திரைப்புலக சகோதரர்களுக்கு நிலைத்திருக்கும் அவருடைய இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையிலே இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருடைய ஆன்மா நற்கதி அடைய பிரார்த்தித்து அமைகின்றேன். சினிமா என்ற ஒரு மாபெரும் தொழிற்சாலை, கனவு தொழிற்சாலையை நிஜமாக கொண்டு வருகின்ற அந்த தொழிலின் கருத்துக்களை வெளியே கொண்டு வருவதற்கு முதன் முதலாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் பெரியவர் அவர்கள். ஃபிலிம் நியூஸ் என்று சொல்லுகின்ற பத்திரிகையில் பணியாற்றி முதல் முதலாக ஒரு புகைப்படத்தை எடுத்து அதன் மூலம் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்று பெயர் பெற்ற அனந்தகிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை. ஒரு துறையை வெளியே கொண்டு வருவதற்கு மூலகாரணமாக இருந்த அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும். வருங்காலத்திலும் அவரை பின்பற்றி அவர் குடும்பத்தினர் இந்த சினிமா துறைக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையில் அவனை பற்றி சொல்கிறான்டா, இஸ் அ கிரானரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், செய்திகளின் களஞ்சியம். அவருடைய நட்புனால் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம். எங்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருந்தார், என்கரேஜிங்காக இருந்தார். அவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, கடவுள் அவரை ஏற்றுக்கிட்டு தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை ஆசீர்வதிக்க முடியாக நான் ஆண்டவன் வேண்டும்.